ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இப்போ நம்ம நம்மளோட சாய் நமக்காக கூறிய அற்புதமான ஒரு சில பொன்மொழிகளை தான் கேட்க போகிறோம். உங்கள் நேர்மை மற்றும் விசுவாசத்தின் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்கள். உங்களை யார் குறை கூறினாலும் அல்லது அவமானப்படுத்தினாலும் நிச்சயம் ஒரு நாள் வருத்தம் அடைவார்கள், வருந்துவார்கள். ஏழை எளியவர்களை ஏமாற்றி வாழ்பவர்கள் வாழ்நாளின் முடிவில் இறைவனால் ஏமாற்றப்படுவார்கள். நீங்கள் தெரியாத பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் குரு உங்கள் முன் தோன்றி உங்களை சரியான நேரத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய உங்களுக்கு வழிகாட்டுவார். இறந்த பிறகும் நாம் வாழ வேண்டுமானால் நம்மை பற்றி பேசவோ எழுதவோ தூண்டும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தவுடன் எல்லா சந்தேகங்களும் அழிக்கப்படும். சந்தேகங்கள் அழிந்தால் அறியாமை நீங்கும். அப்போது நீங்கள் ஞானம் அடைவீர்கள். வாழ்க்கையில் மிகவும் வெற்றிகரமாக இருக்க வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளை எப்போதும் மறந்து விடுங்கள். ஆனால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கற்பித்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதீர்கள். உங்களை மாற்றிக்கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் நீங்கள் தயாராக இருந்தால் உங்கள் குரு உங்களுக்கு புதிய அறிவை கற்பிக்கவும் சரியான பாதையை காட்டவும் எப்போதும் தயாராக இருக்கிறார். கஷ்டங்களும் துன்பங்களும் மனிதன் அறிந்து செயல்படுவதற்கான சிறந்த பாடங்களை கற்றுத்தருகின்றன. அவற்றை தைரியமாக ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்பவர்கள் எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள். வாழ்க்கையில் நாம் விரும்புவதும் எதிர்பார்ப்பதும் கிடைக்காத போது அது நமக்கு வெறுப்பையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தும் மற்றும் நம் நம்பிக்கையை குறைக்கும். முட்டாள்களுடன் ஒருபோதும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அவர்கள் உங்களை அவர்களின் நிலைக்கு இழுத்து சென்று உங்களை அவமானப்படுத்துவார்கள். அத்தகையவர்களிடமிருந்து விலகி செல்லுங்கள். எப்போதும் உண்மையை பேசும் உங்கள் இதயத்தின் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். அது உங்கள் இலக்கை அடைய சரியான பாதையில் வழிநடத்தும், உங்களை வழிநடத்தும். நமக்கு நாமே ஆறுதல் சொல்லும் மனப்பக்குவம் இருந்தால் எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து தைரியமாக அனைத்தையும் கடந்து செல்ல முடியும். புனித நூல்களை கேட்பவர்களும் படிப்பவர்களும் தூய்மை அடைந்து அவர்களின் பாவங்களும் புண்ணியங்களும் அழிந்து இந்த பிறவியிலேயே முக்திக்கு வழிவகுக்கும். எந்த பணமோ பெயரோ புகழோ கல்வியோ கடந்த கால கர்ம செயல்களின் பலனை தகர்க்கும் திறன் கொண்டவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தியானத்தில் தன்னிச்சையாக எழும் அனைத்து எண்ணங்களையும் நீங்கள் கட்டுப்படுத்தும் போது எல்லையற்ற ஞானம் வெளிப்பட்டு உன்னதமான பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். நாம் இயற்கையின் வழிகாட்டுதலுக்கு வெளியே இருக்கும் போது பல எண்ணங்கள் எழுகின்றன. அவை மனதை திசை திருப்புகின்றன மற்றும் நமது உள்ளுணர்வின் சக்தியை தடுக்கின்றன. மகிழ்ச்சியும் சுதந்திரமும் நீங்கள் விரும்பும் வழியில் சிந்திக்கவும் செயல்படவும் வாழவும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. உண்மையான சரணாகதி என்பது உங்களை விட உங்கள் குரு உங்கள் மீது
அதிக அக்கறை காட்டுகிறார் என்பதையும் மற்றும் அவர் உங்களுக்காக இருக்கிறார் என்பதையும் அறிவதேயாகும். உங்கள் பொறாமை, பேராசை, கோபம், காமம் மற்றும் ஆணவம் ஆகியவற்றை நீங்கள் வென்றால் நீங்கள் உங்கள் நிலைக்கு மேலே உயர்ந்து உங்கள் வாழ்க்கையின் உள்மையத்தை அடைவீர்கள். கெட்ட செயல்கள் மட்டுமே எப்போதும் வேதனையாக இருக்க வேண்டியது இல்லை. சில சமயங்களில் நல்ல செயல்களுக்கு கூட விலை கொடுக்க வேண்டியிருக்கும். நம்மிடம் இருப்பதை சரியான முறையில் பயன்படுத்த தவறினால் நிம்மதியை இழக்கிறோம். ஆனால் நம்மிடம் இருப்பதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். வாழ்க்கையின் வெற்றிக்கான மிகப்பெரிய நற்பண்பு சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம் உடையவர்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் தடையின்றி முன்னேறுகிறார்கள். பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது சவாலை ஏற்றுக்கொள்வது. எந்த ஒரு சவாலையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்ற விளையாட்டில் அதிக திறமையும் வெற்றியும் அடைவீர்கள். நீங்கள் முழு மனதுடன் உங்கள் குருவிடம் சரணடைந்தால் அவர் உங்கள் எல்லா தீய செயல்களையும் அழித்து பரமாத்மாவை உணர்வதற்கான உண்மையான பாதையை உங்களுக்கு காட்டுவார். ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாதது இவ்வுலகில் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த விரும்பினால் அது ஆன்மீக பயிற்சியால் மட்டுமே அடைய முடியும். இறைவனை உணர்ந்த மகான்களின் சகவாசத்தில் இருப்பதன் மூலம் நாம் அமைதியை அடையலாம். அவர்களின் எளிய சொற்பொழிவுகள் மதிப்புமிக்க பாடங்கள் நிறைந்தவை மற்றும் நித்திய மகிழ்ச்சியை உறுதி செய்கின்றன. எல்லா நற்செயல்களையும் கடவுளிடம் ஒப்படைக்கும் மனப்பான்மையால் நம் மனம் தூய்மையடைந்து பக்தியின் மூலம் நம் மனதை இறைவனிடம் ஒருமுகப்படுத்த முடியும். நிலையான எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை. ஆனால் உணர்ச்சி உணர்வுகள் கொண்ட எண்ணங்கள் வெல்ல முடியாத சக்தியை கொண்டுள்ளன. நீங்கள் உங்கள் உள் மனதின் வார்த்தைகளை பின்பற்றினால் அது தெய்வீக ஒளியின் வழிகாட்டுதலுடன் சத்தியத்தின் பாதையில் நடப்பது போன்றது. இந்த உலகில் உங்கள் சொந்த எண்ணங்களை தவிர வேறு எதுவும் உங்களை துன்புறுத்த முடியாது. எனவே எண்ணங்களை தூய்மையாகவும் நேர்மையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் வைத்து இருங்கள். தன் குருவையே உயர்ந்த கடவுளாக நினைத்து இன்பமானதை கண்டு மகிழ்ச்சியடையாமல், விரும்பத்தகாததை நினைத்து வருத்தப்படாமல் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையில் ஏற்படும் சொந்த பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குறை கூறுவது அறியாமை, கோழைத்தனம் மற்றும் பாதுகாப்பு இன்மை ஆகியவற்றின் தெளிவான அறிகுறியாகும். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் தவறு கண்டுபிடிக்கும் நபர்கள் எப்போதும் இருப்பார்கள். அவர்களின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டே இருங்கள். தனது நிலை பாராட்டப்பட்டாலும் அல்லது விமர்சிக்கப்பட்டாலும், வெற்றி பெற்றாலும் அல்லது தோல்வி அடைந்தாலும், தனது நற்பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களில்
உறுதியாக இருப்பவரே சிறந்த மனிதர். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.